ஸ்வீத்தினமுதண்டஹஸ்தம் சரணாகதசார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. போன அதிகரணம் வாக் அதிகரணம், அதுல வாக் இந்திரியம் என்ன, மீதி இருக்கக்கூடிய 9 இந்திரியங்கள், இந்த அதாவது கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, இந்த 10 இந்திரியங்களும் மனசுல சேர்றது சேர்றது அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். அத மாதிரி இந்த உத்கிராந்தி சமயத்துல முதல்ல வாக் இந்திரியம், அதன் பிறகு வரிசை இந்திரியங்கள் எல்லாம் கை கால்லாம் இது செயல் இழந்துடும், எந்த இந்திரியங்களும் வேலை செய்யாது, ஏன்னா மனசுல போய் சேர்ந்துடுறது, ஞானேந்திரியங்களும் சேர்ந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதன் பேர்ல மனப்பிராணே அப்படின்னு வாக்கியத்துல இருக்கு, மனதானது பிராணனில் சேர்கிறது அப்படின்னு இருக்கு. இப்போ இந்திரியங்கள் 10, மனசு இது 11, பிராணன்ல சேர்றது அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இப்ப என்ன கேள்வி இங்க வருதுன்னா, இந்த பிராண சப்தத்தினால எது சொல்லப்படுகிறது அப்படின்னு இங்க கேள்வி வருது. பூர்வபக்ஷி சிரோவேஷண பிராணாயாமம் பண்ணி ஆக்ஷேபம் பண்றோம், அதாவது தலையை சுத்தின்னு மூக்க தொடுறது என்ன அப்படின்னாக்க, அன்னமயம் ஹி சௌமிய மனஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அத மாதிரி ஆப்போமய பிராணஹா அப்படின்னு இருக்கு, அத வச்சுண்டு அன்னமயம் ஹி சௌமிய மனஹா அப்படின்னாக்க அன்னம் அப்படின்னா பிருத்திவி அப்படின்னு அர்த்தம், பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் முதல்து, ரெண்டாவது வாயு, மூணாவது தேஜஸ், நாலாவது ஜலம் ஆப்பு, அஞ்சாவது பிருத்திவி. இந்த பிருத்திவி இருக்கே அத அன்ன சப்தத்தினால சொல்றது, அன்னமயம் ஹி சௌமிய மனஹா, இந்த மனசு இருக்கே அன்னமயமா இருக்கு பிருத்திவிமயமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், பிருத்திவியில இருந்துதான் இந்த மனசு உற்பத்தி ஆச்சு அப்படின்னு அர்த்தம் வந்துடுறது, ஏன்னா மண்மயோ கடகா அப்படின்னு சொன்னோம். மண்மயோ கடகா அப்படின்னாக்க கடமானது மண்மயமா இருக்குது அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க, காரிய காரண பாவம், ஏன்னா மண்ணுதான கடமா மாறுறது, அதனால மண்மயோ கடகா அப்படின்னா காரிய காரண பாவம் வருது, மண்ணில் இருந்து கடம் உற்பத்தி ஆச்சு, அதனால கடமானது காரியம் அது மண்மயமா இருக்கு மண்மயமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் அன்னமயம் ஹி சௌமிய மனஹா, ஏ இனிமையானவனே அன்னம் மனசானது அன்னமயம், அன்னத்தினுடைய காரியமாக இது இருக்கு அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு ஆபோமய பிராணஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஆபோமய பிராணகன்னா என்ன அர்த்தம், பிராணனானது ஜலமயமா இருக்கு, ஜலத்திலிருந்து பிராணனானது உற்பத்தி ஆச்சு, காரிய காரண பாவத்தை இங்க கொண்டு போறோம், மண்மய கடகன்ற மாதிரி அன்னமயம் சோமியவனகா பிராணமய ஆபோமய பிராணகன்ற வாக்கியங்கள்லாம் இத மாதிரி காரிய காரண பாவத்தை சொல்றது, மனசானது அன்னத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு, பிராணனானது ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு, அதனால காரியே காரண சப்தம் காரணே காரிய சப்தம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது காரியத்தை சொல்லக்கூடிய சப்தத்தை காரணமாகவும் எடுத்துக்கலாம், காரணத்தை சொல்லக்கூடிய சப்தத்தை காரியமாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதாவது ஆபோமய பிராணக அப்படின்னு இருக்கு, ஜலத்திலிருந்து பிராணன் உற்பத்தி ஆச்சுன்னு அதுக்கு அர்த்தம், இங்க மனப்பிராணே அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, மனசானது பிராணனால சேர்றது, அப்ப இந்த பிராணன்றது காரியம் ஜலத்துக்கு காரியமா இருக்கு, அதனால காரியத்தை சொல்லக்கூடிய
பிராண சப்தத்தினால காரணமான மனசே சொல்லப்படுகிறது. மனசே சொல்லப்படுகிறது. அதனால இதுதான் மனதானது ஜலத்துல அன்வயிச்சுடுறது. என்ன பிருத்திவி ஜலம் நம்ம வாக்கியம் சொல்றோம் பாருங்கோ, ஆத்மன ஆகாச சம்பூத, ஆகாசமானது இந்த ஆத்மாவிலிருந்து உற்பத்தி ஆச்சு. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அப்படின்னு சொல்லிட்டு அக்னேராபக ஆத்ய பிரதிவி அப்படின்னு சொல்றோம். இப்ப காரிய காரணமா என்னாச்சு, ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி. அதனால மனசு பிருத்திவி தத்துவத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு, பிராணனோ ஜல தத்துவத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு. அதனால மனசுங்கிறது ஜல தத்துவத்திலிருந்து உற்பத்தியான பிராணன்ல சேர்றதுன்னு என்ன அர்த்தம்னா, பிராண சப்தத்தினால ஜலம் தான் சொல்லப்படுறது. அந்த ஜலத்துல போய் இவைகள்லாம் அன்வயிச்சுடுறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஆகையினால இது வந்து இந்த பிராணசப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜலம் தான் அர்த்தம். பிராணனுக்கு ஜலம் பிரகிருதி காரணம், காரணமா இருக்கிறதுனால பிராணசப்தத்தினால காரணமான ஜலமே சொல்லப்படுகிறது. ஜலமே சொல்லப்படுறதுனால இந்த ஜலத்துலதான் இந்த பிராணனானது மனசானது சேர்றது. ஏன்னா இது காரிய காரணமாக இருக்குது பரஸ்பரம், அதனால அதுல சேர்றதுன்னு சொல்லணும். மனப்பிராணே அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு இதான் அர்த்தம். வாங் மனசு சம்பத்தியதே மனஹா பிராணே அப்படின்னு அந்த வாக்கியம், வாக்கு அது மாதிரி இந்திரியங்கள் அனைத்தும் மனசுல சேர்ந்துடுத்து. இப்ப மனசானது பிராண சப்தத்தினால சொல்லப்படுகிற ஜலத்துல சேர்ந்தது அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. காரியகாரண பாவத்தை வச்சுட்டு அவன் சொல்றான், அதற்கு சித்தாந்தம் அது தவறு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னாக்கா, இது வந்து பிராணன் வந்து ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆகல, ஜலத்திலிருந்து பிராணனானது உற்பத்தி ஆகல. ஏன்னா இப்பதான் நம்ம சொன்னோம் ஆகாஷாத் வாயு அப்படின்னு சொல்றோம். ஆகாஷம் ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து வாயு உண்டாகிறது. வாயுனுடைய உற்பத்தி ஆகாசத்திலிருந்து தான், ஆகாசம்தான் அதுக்கு காரணமே தவிர்த்து இது கிடையாது, ஜலம் கிடையாது. ஏன்னா ஸ்ருதிகள் அந்த மாதிரிதான் சுருட்டு போயிடுது, ஆகாஷாத் வாயு அப்படின்னு தான் சொல்றது. அதே மாதிரி அன்னமயம் இஸ் சௌமிய மனஹா அப்படின்னு சொல்றதும் தவறு, பிருத்திவியிலிருந்து மனசு உற்பத்தி ஆச்சு அப்படின்னு அவ சொன்னா பூர்வபக்ஷி, அதுவும் தவறு. இங்க உற்பத்தி சொல்லப்படல. ஏன் நேற்றைய சொன்னோம் இந்திரியங்கள்லாம் சாத்விக அகங்காரத்திலிருந்து தான் உற்பத்தி ஆறுது. சாத்விக அகங்காரம் அதாவது பிரகிருதி மகத்து அகங்காரம், அகங்காரம் மூணு விதமா இருக்கும். அதுல முதல்வது சாத்விக அகங்காரம், ரெண்டாவது ராஜச அகங்காரம், மூணாவது தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள் உற்பத்தி ஆறுது, தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் அவைகள்லாம் உற்பத்தி ஆகுது. ராஜச அகங்காரம் இது ரெண்டுத்துக்கும் அனுகிரகமா இருக்கும், உபகாரம் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம சாஸ்திரக்காரன் அதை சாதிச்சிருக்கார். அதனால சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மனதை இத வந்து பிருத்திவியிலிருந்து உற்பத்தி ஆச்சு, அது மாதிரி ஆகாசத்திலிருந்து உற்பத்தியான வாயுவை பிராணனை ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றது ஸ்ருதி விரோதம், ஸ்ருதி விருத்தமா இருக்கு. வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு விரோதமாக நாம சொல்றோம், விரோதமாக நாம சொல்றோம். அதனால அந்த வாக்கியம் நீங்க அர்த்தம் சொல்றதே தப்பு. சரி, இப்ப இத மாதிரி சொல்லிட்டாக்கா
அது என்னதான் அர்த்தம் சொல்ல போறீங்கோ, அது என்னதான் அர்த்தம் சொல்ல போறீங்கோ அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மயற்பிரத்தியம் இருக்கே காரியகாரண பாவத்துல வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து விகார அர்த்தம் சொல்லுவோம். காரியகாரண பாவம்னா என்ன அர்த்தம், இதுல இருந்து இது உற்பத்தி ஆச்சு, மண்ணில இருந்து கடம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா மண்மயோ கடக சொர்ணமயம் ஆபரணம் அப்படின்னு சொன்னா அந்த மயட்டு மய மய மயன்னு சொல்றோம் பாருங்க, மயட் பிரத்யம்னு சொல்றோம் அது. இது காரியகாரண பாவம் வரைச்சு அதுக்கு அர்த்தம் சொல்லு. இங்க காரியகாரண பாவம் கிடையாது. அப்படியானா இந்த மயட் பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம்னு, புஷ்டி ஆக்குறது போஷிக்கிறதுன்னு அர்த்தம். ஆப்யாயனம் அப்படின்னு சொல்ற சந்தோஷப்படுத்துறது போஷிக்கிறது பிரீத்தி பண்றது அப்படின்னு அர்த்தம் ஆப்யாயனம் அப்படின்னு. இங்க போஷிக்கிறதுன்னு அர்த்தம், அதாவது என்னுடைய மனசு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்ல புஷ்டியான ஆகாரம் இருந்தாதான் அது சொல்றா பாருங்க, அது ஆகார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ த்ருவா ஸ்மிருதி ஸ்மிருதி தியானம், அது மனசனாலதான் பண்ண முடியும். அப்ப என்ன இருக்கும், சாத்விகமான ஆகாரத்தை நிறைய சாப்பிடணும், அந்த மாதிரி போஷிக்கிறது. அந்த மாதிரிதான் இங்க கூட ஆபோமய பிராணக, பிராணன் இருக்கே நம்ம சுவாசிக்கணும், நம்ம சுவாசிக்கணும்னாக்க தீர்த்தம் சாப்பிடுங்க, தீர்த்தம் சாப்பிட்டா போறோம், உடம்பே முடியல பிராணனே போயிடுற மாதிரி இருக்கு, அந்த வகையில கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டா போறோம். பிராண தாரகம் அது, உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெட்டிலையுமெல்லாம் கண்ணன் எம்பெருமான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஏன் அத மாதிரி சொல்லணும்னா, நமக்கு பிராண தாரகமே எம்பெருமான் தான், பிராணனை தரிக்கிறதுங்கிறது எம்பெருமானாலதான் முடியும். அதனால ஆத்ம தாரணமோ பிராணதாரணமோ எம்பெருமான் தான் தீர்த்தம், அவன் தான் தீர்த்தம், அவனை காட்ட வேற என்ன நமக்கு தீர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல அர்த்தம் சொல்லிட்டு போனோம், ஜலம்ன்றது சரீர தாரகம் பிராணதாரகம் முக்கியமா, பிராணதாரகமா இருக்கிறதுனால பிராணனை போஷிக்கிறது ஜலம், ஆப்போமய பிராணா அப்படின்னு அர்த்தம் ஆப்பியாயனம் அது. அது சொல்றதுனால இந்த இடத்துல அந்த அர்த்தத்துல தான் வரும், தேர்றதுங்கிறது ஒரே அர்த்தம் தான். போன அதிகரணத்துல வாங் மனசு சம்பத்தியதே, சம்பத்தியதேன்னா சேர்வது தான், லயம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இந்த அதிகரணத்துல அவன் என்ன கேட்கிறான், ஏன் இங்க லயம் இருந்துட்டு போட்டமே, காரியகாரண பாவமே இருக்கட்டுமே, காரணம் என்னன்னா அன்னமயம் சௌமிய மனஹான்னு சாந்தோக்கிய உபநிடத்துல இருக்கு. அன்னமயம் சௌமிய மனஹான்னு சொன்னதுனால காரியகாரண பாவம் இருக்குது, அதனால அதுல லயத்தை அடையட்டும். அந்த மனசானது தனக்கு காரியமா இருக்கக்கூடியது எதுன்னாக்கா அன்னம், அந்த அன்னத்துக்கு காரியம் பிரதிவிக்கு காரணமா இருக்கிறது ஜலம், அந்த ஜலம் தான் பிராணசப்தத்தினால சொல்லப்படுறது. அதனால அந்த பிராணன்னா ஜலம் தான், ஜலத்தை காரியகாரண பாவத்தினால அன்வயிக்கட்டும், அதனால லயம் இருக்கட்டும்னா சம்பத்தியதே சம்பத்தி சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தியோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சூத்திரகாரர் திருவள்ளப்படுறாரு. ஏன் அந்த மாதிரி திருவள்ள பண்ணோம்னா, இதான் இங்க காரியகாரண பாவமே கிடையாது. ஏன்னாக்க ஸ்ருதி சித்தமான விஷயம், சாத்விக அகங்காரத்தில இருந்துதான் இந்திரியங்களுடைய உற்பத்தி, மனசு கூட ஒரு இந்திரியம், அதுவும் சாத்விக அகங்காரத்தில இருந்துதான் உற்பத்தியா இருக்கு. அந்த மாதிரி பிராணங்கிறது வாயுவினுடைய ஒரு விசேஷம் ரெண்டாம் அத்தியாயத்துல சொல்றோம், ரெண்டாம் அத்தியாயத்துல நாலாம் பாதத்துல சொல்றோம், வாயு பிராணங்கிறதே முக்கிய பிராணங்கிறது வாயு மகாபூதம் இருக்கே அதனுடைய ஒரு விசேஷம், அது விசேஷ நிலையை அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால வாயுனுடைய இது ஆகாசத்தினுடைய ஒரு காரியம் அது, அதனால அந்த பிராணனானது ஜலத்துல இருந்து வருதுன்னு வச்சுக்க கூடாது, கேவலம் ஆப்யாயனம் தான் சொல்லிருக்காரு. ஆப்யாயனம்னு புஷ்டி போஷிக்கிறதுன்னு அர்த்தம், போஷிக்கிறத சொல்றதுனால இந்த இடத்துல காரியகாரண பாவம் வராததுனால மனசு முக்கிய பிராணன் இருக்கு பாருங்க, அந்த பிராணன்ல தான் சேர்றது. சரி ஏன் அது சேரணும், இந்திரியங்களோ மனசோ ஏன் பிராணன் முக்கிய பிராணன்ல சேர்றது அப்படின்னாக்க,
பிராணன் இருந்தாதான் நமக்கு பேச முடியும், கண்ணால பார்க்க முடியும், காதால கேட்க முடியும், எல்லா இந்திரியங்களும் வேலை செய்ய முடியும். அதையும் நாம சொல்றோம், இதுங்கெல்லாம் சண்டை போட்டது, நான் தான் அவஸ்தி, நான் தான் அவஸ்தின்னு சண்டை போட்டது. அப்ப தன்னுடைய சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா கிட்ட போய் கேக்குறது, அவர் சொல்றார் உங்கள யாரு விலகிட்டாக்கா, யாரு இல்லைன்னாக்கா இன்னொருத்தரால இருக்கவே முடியாதோ, அவதான் உங்கள வசந்தவா அப்படின்னு சொல்லிடுறார். ஒவ்வொரு இந்திரியங்களும் கிளம்புறது எல்லாம் சுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்குது. ஆனால் இந்த முக்கிய பிராணம் கிளம்புறது பாருங்கோ, பிராணம் கிளம்பிச்சு இவைகளும் போக ஆரம்பிச்சிடுறது, எல்லாம் போக ஆரம்பிச்சிடுமே, போகாதே போகாதே அப்படின்னு இதுங்கெல்லாம் கத்துறதுங்கோ. கடைசியில் நீ தான் சிரேஷ்டன், நீ தான் ஜேஷ்டன் அப்படின்லாம் சொல்லி கேட்கப்படுறது. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கதை பார்த்துருக்கோம், இவன் எடுத்து சாந்தோக்கிய உபன் எடுத்து பிரகாரணி உபன் எடுத்து இதெல்லாம் சொல்றது. ஆகையினால இந்த முக்கிய பிராணன் இல்லைன்னு மனசோ இந்திரியங்களோ எதுவுமே செயல்படாது. அதனால முக்கிய பிராணன் தான் முக்கியம். அந்த முக்கிய பிராணன் கிட்ட போய் நம்ம சுவாசிக்கிறவன் பிராணன், அந்த பிராணன்ல போய் இதெல்லாம் சேர்ந்துடுறது. அது சொன்னாதான் இங்க சரியா இருக்கும். அதனால காரியகாரண பாவம் இங்க இல்லை அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சொல்லி மனதானது பிராணன்ல தான் சேர்றது அப்படின்னு இங்க முடிக்கிற. இப்போ இந்த அதிகரணத்தினுடைய ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். தன்மன பிராண உத்தராது மனப்பிராணே இத்தியத்திர கிம் பிராணசப்தேன ஆபக உச்சியந்தே. பிராணசப்தத்தினால ஜலங்கள் அப்புக்கள் ஜலம் சொல்லப்படும், ஜலம் சொல்லப்படுகிறதா உத பிராணையேவேதி சம்சயா, முக்கிய பிராணம் தான் சொல்லப்படுறதா அப்படின்னு சந்தேகம். புறபக்ஷி பிராணசிய மனப்பிரகிருதித்துவ அபாவாத், பிராணனானது மனசுக்கு காரணம் இல்லை, பிராணனானது மனதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா முக்கிய பிராணிலிருந்து இந்த மனதானது உற்பத்தி ஆகல. ஆனால் அன்னமயம் ஹி சௌமிய மனஹா, மனது அன்னமயமா இருக்கு, அதனால காரியகாரணபாவம் ஜலத்துக்கும் இது பிருத்திவிக்கும் மனசுக்கும் பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். இது மனசாக அன்னமயத்தை சிரவணா, மனசு அன்னமயமா இருக்குது, பிருத்திவிமயமா இருக்குன்னு அர்த்தம். சிரவணாது அப்பாம்ச அன்னப்பிரகிருதித்தேன, ஜலங்கள் இருக்கே அவைகளுக்கு எது காரணம் அப்படின்னா, இந்த இல்ல இல்ல அன்னத்துக்கு எது காரணம் அப்படின்னா ஜலங்கள் தான் காரணம். அபாம்ச அன்னப்பிரகிருதித்தேன, அன்னங்களுக்குள்ள பிரகிருதி காரணம் எது அப்படின்னா ஜலம்தான். ஆபகன் இருக்கு, அதனால அப்புக்கள் அப்புக்கள் அப்படின்னு சொல்லுவார். ஜலங்கள் ஜலம் அதுதான் பிராணனுக்கு காரணமா இருக்குது. ஜலத்துக்கு காரணம் இந்த இது தேஜஸ், ஆனால் ஜலமும் அன்னம் பிரகிருதிக்கு காரணமா இருக்கு. இந்த பிரகிருதிக்கு காரணம்னா பிரகிருதி அந்த பிருத்திவி மனசு ஜலம் பிராணன் ஏ அன்னமயம் சௌமியமனக ஆபோமய பிராணகான் இருக்கு, அதனால காரியகாரணமாகவும் சொல்லப்படுது. அப்பாம்ச அன்ன பிரகிருதித்தேன தத் சம்பத்தி உபபத்தியதே, அதனால அன்னமான பிருத்திவிக்கு ஜலம்தான் காரணமா இருக்குன்றதுனால அந்த ஜலத்துல இது சேர்றது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப மனசு அன்னம், அது மாதிரி பிராணன் ஜலம், மனசப்தத்தினால அன்னம், பிராணசப்தத்தினால ஜலம், இது ரெண்டுத்துக்கும் காரியகாரண பாவம் இருக்கு. அதே இருக்கட்டுமே, இது பிராணசப்தேன ஆபகா உச்சியந்தே, ஜலங்கள் தான் பிராணசப்தத்தினால சொல்லப்படுகின்றன. இது பூர்வ பக்ஷ, அதுக்கு காரணம் அப்போமய பிராண இது அம்மயத்துவாத் பிராணசிய அம்மயம், அம்மயம்னு ஜலமயமா இருக்குது, பிராணனானது ஜலமயமா இருக்கு, அதனால பிராணனுக்கு காரணம் ஜலம்தான். அன்னமயம் சௌமிய மனஹான்றதுனால
மனசு அன்னமயமா இருக்கு, மனசுக்கு காரணம் அன்னமான பிருதிவிதான். அதனால பிராணசப்தேன ஆபகா வர்த்தும் யுஜ்யந்தே, ஜலம்தான் இங்க வந்து பிராணசப்தத்தினால சொல்லப்படுகின்றன. அதனால இந்த பிராணன்ல தான், பிராணசப்தத்தினால சொல்லப்பட்ட ஜலத்துலதான் மனசானது லயத்தை அடையிறது. அதனால இங்க காரியகாரணமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம், பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். இது சாப்தாந்தஸ்து, சித்தாந்தியோ அப்படி சொல்லல. அன்னமயம் சௌமிய மனஹா ஆபோமய பிராணஹா, இது மனப்பிராணையோகோ ந தத்த பிரகிருதித்துவம் உச்சதே. இங்க வந்து மனசுக்கு அன்னமானது பிரகிருதி, பிராணனுக்கு ஜலமானது பிரகிருதி காரணம் அப்படின்னு இங்க சொல்லப்படவே இல்லை. தத்த பிரகிருதித்துவம் ந உச்சதை, அந்த அதுக்கு காரணமா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. அப்பிதோ தத ஆப்யாயனம், அதை புஷ்டி பண்றது போஷிக்கிறது அதுதான் இங்க சொல்லப்படுறது. ஆப்யாயனம்னு இதுதான் பிரீதி பண்றது போஷிக்கிறது அப்படின்னு ஆப்யாயனம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு, அகங்காரிகத்வாத் மனசகா, அகங்காரத்திலிருந்துதான் மனசு உற்பத்தி ஆச்சு. அகங்கார தத்துவம், இந்த அகங்காரம்ன்றது ரெண்டு விதம், நமக்கு கர்வம் சொல்றோம் பாருங்கோ அது ஒரு அகங்காரம், இது தத்துவம். இது அகங்காரம் ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்துக்கு அகங்காரம் பேர், பிரகிருதி மகத்த அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். அந்த அகங்கார தத்துவத்திலிருந்து இது உற்பத்தி ஆறுது. பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்திலேயே ஜிக்யாசாதி நடத்துல சாதிக்கிறார், ரெண்டு அகங்காரம், அந்த அகங்காரம் கர்வ அபரணாமா, இந்த அகங்காரம் தத்துவம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அகங்காரம் தத்துவம் இருக்கு பாருங்க, அந்த அகங்கார தத்துவத்திலிருந்துதான் சாத்திக அகங்காரம், அதிலிருந்துதான் இது உற்பத்தி ஆச்சு மனசு. ஏன்னா இந்திரியங்கள்லாம் அங்க என்ன உற்பத்தி ஆச்சு. பிராணஸ்திச்ச ஆகாச பிரகிருதித்வாது, வாயு இருக்கே அது ஆகாசத்திலிருந்து உற்பத்தி ஆகுது, அதனால ஆகாசத்தை தான் பிரகிருதியாக காரணமாக உடைத்தது இந்த வாயு பிராணன். ஆகவே காரியகாரண பாவம் அவைகளுக்கு தான் வரும், ஆகாசத்துக்கும் பிராணனுக்கும் காரியகாரண பாவம். அந்த மாதிரி சாத்விக அகங்காரத்துக்கும் மனசுக்கும் காரியகாரண பாவம், அவைகளுக்கு தான் காரியகாரண பாவம் வரும். இந்த ஜலத்துக்கும் பிராணனுக்கும் காரியகாரண பாவம் வராது, பிருதிவிக்கும் மனசுக்கும் காரியகாரண பாவம் வராது. அதனால மனசு பிராணன்ல சேர்றது அப்படின்னு சொன்னாக்கா, மனசு தன்னுடைய காரணமா இருந்த ஜலம் அன்னம் பிருதிவி, அதோட காரணமா இருக்கக்கூடியதுன்னு இந்த ஜல அன்னத்துக்கு ஜலம், அது பிராணசப்தத்தினால சொல்லப்படுறது, அதுல சேர்றதுன்றது நீ சொல்லக்கூடாது, லயம்னு சொல்லக்கூடாது. அத வாங் மனசு இதிவத்து, வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்னு வாக்கியம் போன அதிகாரத்தில் சொன்னோம். இதுவது அத மாதிரி தது உத்தராது, அது மேல் வாக்கியம் மனப்பிராணே அப்படின்னு இருக்கிறது. மனப்பிராணே இது சப்தா உத்தராதுன்னு சூத்திரத்துல இருக்கு. அதனால சப்தாத்து தன் மனக, அந்த மனசு, எந்த மனசு, அனைத்து இந்திரியங்களோட சேர்ந்த தத்து அந்த மனசு, மனத்தத்துவமானது பிராணே சயுஜ்யதே, பிராணன்ல சேர்கிறது, சேர்க்கையே அடைகிறது. அதனால போன அதிகரணத்திலையும் இந்த அதிகரணத்திலையும் ஒரே விஷயம் சொல்லப்படுறது. என்ன ஒரே விஷயம், போன அதிகரணத்துல சொல்லப்பட்டது பத்து இந்திரியங்கள் மனசுல சேர்றது லயம் இல்லை அப்படின்னு போன அதிகரணத்துல சொன்னோம். இந்திரியங்கள் அனைத்தும் இந்திரியங்களுடைய செயல்கள் அல்ல, இந்திரியங்கள் அனைத்தும் மனதில் சேருகின்றன அப்படின்னு அங்க சொன்னோம். இந்த அதிகரணத்துல இது லயமாவே இருக்கட்டுமே, இங்கேயும் மனசு இந்திரியம் தான், மனசனுடைய செயல் உண்டு இல்லை, மனசே சேர்றது. அது கூட எப்படி சேர்றதுன்னா காரிகாரண பாவம் கிடையாது, வெறும் சேர்க்கை தான். சேர்க்கைங்கிறது எது இருக்கு அப்படின்னா, மனசு பிராணனோட சேர்றது, மனசு பிராணனோட சேர்றது அப்படின்றதுதான் இந்த இடத்துல அர்த்தம்.
தனக்கு காரணமா இருக்கக்கூடிய ஜலத்தோட சேர்றது அப்படின்றது கிடையாது. மனப்பிராணே சயுஜ்யதே அப்படின்னு இங்க சூத்திரார்த்தம், தன் மனஹ பிராணே உத்தரா. தன் மனஹ அந்த மனசு, இந்திரியங்கள் அனைத்து இந்திரியங்களோட கூடின அந்த மனச, மனஹ மனதானது பிராணே பிராணனில் சேருகிறது. லயம்னு சொன்னா என்ன ஆயிடும்னா காரிகாரண பாவம் சொல்லும்படி ஆயிடும். அது ஸ்ருதி விருத்தம், அது கிடையாது, வெறும் சேர்க்கை ஒண்டிதான். ஏன் உத்தரா மேல் வாக்கியம் அந்த மாதிரி சொல்றது, வாங் மனசு சம்பத்தியதே மனப்பிராணே அப்படின்னு சொல்றதுனால இது வந்து சம்யோகத்தை சேர்க்கைய ஒன்றிதான் சொல்றது அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அடுத்த அதிகரணம் அத்தியக்ஷாதிகரணம் அப்படின்னு பேர். இங்க சுவாரஸ்யம் என்னன்னா அங்க வாக்கியம் என்ன இருக்கு, அந்த போன முதல்ல இதை பார்த்தவே இதுல என்ன வாக்கியம் இருக்குன்னாக்க, வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்னு சொல்லிட்டு மனப்பிராணே, அதுக்கப்புறம் பிராணகா தேஜசி அப்படின்ற பிராணகா தேஜசி, நமக்கு தேஜ சப்தத்தினால அனைத்து பூதங்களும் சொல்லப்படுகின்றன அப்படின்னு பாஷகாரர் சாதிக்கப்படுற அடுத்த அடுத்த நாலாவது அதிகாரத்துல. இப்ப என்னன்னாக்க நடுவுல இந்திரியங்கள் மனது, இந்திரியங்கள் மனசுல சேர்ந்தது, மனசு பிராணன்ல சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்திரியங்களோட மனதோட கூடின பிராணனானது எதுல சேர்றது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு அங்க வாக்கியம் என்ன சொல்லிடுத்துனாக்க பிராணஹா தேஜசி அப்படின்னு சொல்லிடுத்து, பிராணனானது தேஜஸ்ல சேர்றது, தேஜோ மகாபூதத்துல சேர்றது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டா இப்ப என்ன எடுத்துன்னா நேர இந்த பிராணனானது இந்திரியங்களோட கூட பிராணனானது பூதத்துலதான் சேர்றதுன்னு அர்த்தம் ஆயிடும். ஆனால் ஜீவனோட சேர்க்கிறது தப்பு இல்லையே, ஏன்னா சில வாக்கியங்கள் ஜீவனோட சேர்ந்துதான் இவைகள்லாம் போறது அப்படின்னு இருக்கு, அந்த வாக்கியங்களுக்கு விரோதம் வந்துடும். இந்த வாக்கியமோ இந்திரியங்கள் அனைத்தும் சேர்ந்த பிராணன் தேஜோமகாபூதத்துல தான் சேர்றதுன்னு இது சொல்றது. ஆனா இன்னும் சில வாக்கியங்கள்லாம் எல்லாம் ஜீவனோட சேர்ந்துதான் போறது அப்படின்னு சொல்றது. இப்ப ஜீவனோட சேர்ந்து போற சொல்றது, சேர்ந்துதான் போறதுன்னு சொல்றதே ஸ்ருதி வாக்கியம், அது பிரமாணமா? அல்லது இந்த பிராணன் அனைத்து இந்திரியங்களோட சேர்ந்த பிராணன் மகாபூதத்துல சேர்றது, தேஜஸ்ல சேர்றது அப்படின்னு சொல்றது பிரமாணமா, அல்லது ரெண்டும் பிரமாணமும் அப்படின்னு கேள்வி வருது. பூர்வபக்ஷி இந்த தேஜோ மகாபூதத்துல சேர்றதுன்னா சரி, அதெல்லாம் வேற விஷயம். ஏன் அப்படின்னா இங்க கிரமம் சொல்றது வரிசையா, அஸ்ய சௌமிய புருடஸ்ய பிரயதஹ கடம்பரம், அவனுக்கு வாங் மனசு சம்பத்தியதே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு வரிசை கிரமத்தை சொல்லிட்டு போறது. அந்த கிரமத்தை சொல்லக்கூடிய முக்கியமான வாக்கியம் இது, அது சொல்லும் அத்தை சொல்றச்ச இந்த இதுதானே பிரமாணமா எடுத்துக்கணும். ஆகையினால இங்க ஜீவனிடத்துல சேர்றதுங்கிறதே வேண்டாம், அது தேவையில்லை. வேற இடத்துல சேர்றது வெறும் பூதத்துல சேர்றதுன்றதுதான் இந்த அர்த்தம் இது. அதனால பிராணஸ்தேஜசின்றதுனால தேஜசில தான் இந்த பிராணனானது இந்திரியங்களோட சேர்ந்த பிராணனானது சேர்றது அப்படின்னு சொல்லணும்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் அது கிடையாது. இந்திரியங்களுக்கு பிராணனுக்கு எல்லாத்துக்கும் அத்தியக்ஷனாக அதிபதியாக இருக்கிறவன் யாரு அப்படின்னாக்கா ஜீவன் தான். இவனுக்கு கரணாதிபன்னே பேர், இந்திரியங்கள் உபகரணங்கள் உடம்பு எல்லாத்துக்கும் அதிபன் யார் அப்படின்னா இந்த ஜீவன் தான், அவங்கிட்டதான் இது சேர்றது. அது எப்படி சொல்ற அப்படின்னாக்க சில வாக்கியங்கள் இருக்கு, சர்வே பிராணாக அபிசமாயந்தி ஏவமேவம் ஆத்மானம் அந்த காலே சர்வே பிராணாக அபிசமாயந்தி
அந்த காலை இவனுடைய ஜீவனை இங்க முன்னோடுறது. அந்த சமயத்துல அனைத்து பிராணங்களும் இவனை அழகா போய் சேர்ந்துடுறதான், இவன்கிட்ட போய் சேர்ந்துடுறது. ரெண்டு விதம் சேர்றதுன்றது, இப்பயும் நம்மளோட சேர்ந்துதான் இருக்கு இந்திரியங்கள்லாம், இந்திரியங்கள் பிராணன் மனசு எல்லாம் இப்பவும் நம்மளோட சேர்ந்துதான் இருக்குது. இப்ப சேர்ந்தது எப்படி, இந்த ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்து இருக்குது. அப்ப அப்படி இல்லை, அப்ப அப்படி இல்லை, தன்னுடைய செயல்கள் எல்லாம் இழந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பிராணனோட சேர்ந்து இந்திரியங்கள் அனைத்தும் இந்த ஜீவன் இடத்துல போய் சேர்றதுன்னு சொல்லப்போம். அந்த வாக்கியம் அப்படி சொல்றது, அபி சமாயந்தி. அதே மாதிரி சமுத்கிராமந்தம் பிராணஹா அனுத்கிராமதி, இவன் கிளம்புறானா இந்த உடம்புல இருந்து கிளம்புறான். கிளம்புற சமயத்துல பிராணன் அவனை தொடர்ந்து போறது, தொடர்ந்து கிளம்புறது. அதே மாதிரி பிராணம் முத்கிராமந்தம் சர்வே பிராணா அனுத்கிராமந்தி, அந்த ஜீவன் கிளம்பினா, ஜீவன் கிளம்பிச்ச அவனோட பிராணன் கிளம்பிச்சு, பிராணன் கிளம்புறது பார்த்தோன்னா மீதி இந்திரியங்கள் அனைத்தும் அவனோட சேர்ந்து எல்லாம் கிளம்பி போயிட்டுங்கோ அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தினால என்ன தெரிகிறது, ஒரு ஜீவன் அவன் கிளம்பும் பொழுது அவனை சேர்ந்த பிராணன் அவனை சேர்ந்த இந்திரியங்கள் மனசு அனைத்தும் அவனை பின்தொடர்ந்து போறது அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் வருது. அதே மாதிரி இந்த பிராணன் கேட்கறது, கஸ்மின் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி அப்படின்னு கேட்கறது. எது கிளம்பிருத்துன்ன நானும் கிளம்புவேன், எது ஸ்திரமா நின்றுதுன்னாக்க நானும் ஸ்திரமா இருப்பேன் அப்படின்னு கேட்கறது. அப்ப பதில், இந்த ஜீவன் கிளம்பினாக்க நீயும் கிளம்பிடுவேன், ஜீவன் கணக்க பிரதிஷ்டிதமா இருந்தான்னாக்க ஸ்திரமா நீயும் ஸ்திரமாயிடுவேன் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அதனால ஜீவன் இருந்தா ஜீவன் கிட்டதான் இவைகள்னா ஆசிரியச்சு இருக்குது, ஜீவன் இல்லைன்னா முடியாது. அதனால கருணாதிபன்னே இவனுக்கு பேரு, அத்தியக்ஷன் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். அத்தியக்ஷன் எல்லாத்தையும் ஆள்றவன் இவன் தான், இந்திரியங்களை மனச பிராணன உடம்ப எல்லாத்தையுமே ஆள்கிறவன் யார் அப்படின்னா இந்த ஜீவன். அதனால இவன் அத்தியக்ஷனாக இருக்கான். ஆகவே இவனை வந்து இவனை தான் ஆசிரியக்கிறது, பத்து இந்திரியங்கள் மனசு பிராணன் இது அத்தனையும் இந்த ஜீவனை சேர்ந்துடுறது. இல்லையே இங்க பிராண ஸ்டேஜசி அப்படின்னு தானே இருக்கு, அதனால என்ன வந்துடும், இவனோட சேர்ந்த அவைகள் ஸ்டேஜஸ்ல சேர்ந்துடுறது, பூதங்கள்ல சேர்றது அப்படின்னு சொன்னாக்க என்ன விரோதம் இருக்கு. அதுக்கு எம்பெருமானார் அற்புதமான உதாரணம் காமிக்கிறார். என்ன உதாரணம் அப்படின்னாக்க, யமுனா சமுத்திரத்தை அடையிறது அப்படின்னு சொன்னான். ஒத்தன் இதை சொன்னான், யமுனா நதி சாகரத்தை அடையிறது அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் சொன்னா, யமுனா கங்கையோட சேர்ந்து சாகரத்தை அடையிறதுன்னு சொன்னான். இதுல ரெண்டும் தப்ப, யமுனா கங்கையோட சேர்ந்து சாகரத்தை அடையிறது சமுத்திரத்தை அடையிறது, யமுனா சாகரத்தை அடையிறது அப்படின்னு சொன்னான். இது ரெண்டும் தப்பு இல்லையே, அப்பா சாட்டர் பிள்ளையோட சேர்ந்து அப்பா சாட்டர் ரெண்டும் தப்பு இல்லையே, ரெண்டு பேரும் சாட்டேன்னு முடியறதோ இல்லையோ. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இந்த பிராணனானது தேஜஸ்ல சேர்றது அப்படின்னு சொன்னா கூட இந்த பிராணனானது ஜீவனோட சேர்ந்து தேஜஸ்ல சேர்றது பூதங்கள்ல சேர்றது அப்படின்னு சொன்னா விரோதம் இல்லையே. இத வேடிக்கை இருக்கு. சுதப்பிரகாசிகாச்சார் என்ன பண்ணேனா, ஒத்தன் சுதப்பிரகாசிகாச்சார் அதை சொல்ற சரியா கண்டனம் பண்ற சங்கராச்சார் சொன்னதை. இந்த இடத்துல பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருனாக்க, யமுனா கங்கா சாகரம் அப்படின்னு மூணு உதாரணம் எடுக்கிற, யமுனை சாகரத்தை அடைகிறது, யமுனை கங்கையுடன் சேர்ந்து சாகரத்தை அடைகிறது அப்படின்னு உதாரிக்கிறார் எம்பெருமானார். ஆனால் சங்கராச்சார் என்ன பண்ணார்னு நினைச்சுக்கோங்க, ஒத்த வந்து ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போறான், ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போறான், போகச்ச இவன் பாடலிபுத்திரம் போறான் அப்படின்னு சொன்னான். பாடலிபுத்திரம் போறான்னு ஒத்தன் சொன்னான், இன்னொருத்தன் சொன்னா
பழனிபுத்தத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு போயிட்டு பழனிபுத்தத்துக்கு போறான்னு இன்னொருத்த சொன்னான். பாத்துக்கோங்க, பாடலிபுத்திரம் போறான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் இவன் இந்த ஊருக்கு போயிட்டு அப்புறம் பாடலிபுத்திரம் போறான். இப்ப பாடலிபுத்திரம் போறான் அப்படின்றதுதான் கடைசியில பரிவர்த்திக்கிறது, அதுதான் முடியறது. நடுவுல ஏதோ ஒரு இடத்துக்கு போறான் பாருங்க, அதையும் சேர்த்து ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் அதை அதை சொல்லாம பாடலிபுத்திரத்தை வந்து சொல்லிட்டான். ஆனா அதை அடையாம அந்த பாடலிபுத்திரத்தை போக முடியுமா? இன்னொரு ஊரை போகாம பாரளிபுத்திரத்துக்கு போக முடியாது, ஒவ்வொரு ஊரையும் இருந்துதான் நம்ம போயாகணும். அதனால இந்த மாதிரி பிராணனானது அத்தியக்ஷனான ஜீவனை அடைந்து அதன் பிறகு இத அடையிறது ஸ்டேட்டஸ் அடையிறது அப்படின்னுட்டு சித்தாந்தம் சொல்றோம். இது விரோதம் இல்லை அப்படின்றது சங்கராச்சாரியருடைய உதாரணம். ஆனால் எம்பெருமானாரோ யமுனை அது கங்கையுடன் சேர்ந்து சாகரத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் இதை சொல்லணும்? சங்கராச்சாரம் சொல்லிட்டு போலாமே அப்படின்னு சிவபிரகாசிகள் அழகா பதில் சொல்ற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவனும் போறான், இவனோட சேர்ந்து இவைகளும் கிளம்புறது. ஆனால் இந்த பாடலிபுத்திரமோ அந்த ஊரோ அதெல்லாம் கிளம்பல, அது அப்படியே இருக்குது, அது அப்படியே இருக்கு. இங்க அப்படி இல்லை பாருங்க, நான் என் இந்திரியங்கள் என்னுடைய பிராணன் என்னுடைய பூதங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் போயிட்டு இருக்கும். அதனால இந்த செயல் இருக்கு, போறதுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லாத்தோடும் சேர்ந்துதான் நம்ம கிளம்ப போறோம். இதுதான் உத்தரார்த்திங்கிறது. இவன் முண்டி கிளம்பலையே, எல்லாத்தையும் சேர்ந்து தான் இவன் கிளம்புறான், அதனால அவைகளும் போறது. அதுக்கோசம் தான் யமுனையும் போகிறது கங்கையும் போறது. போற இடம் எது? சாகரம். நம்ம போற இடம் எது? எம்பெருமானுடைய திருவடி வாரத்துக்கு. அதனால எல்லாம் அழகா அமையணுன்றதுக்கோசரம் தான் எம்பெருமானார் இந்த மாதிரி உதாரணத்தை சாதிச்ச அப்படின்னு சுதப்பிரகாசிகள் இருக்கு. அதனால இந்த உதாரணம் தெரிஞ்சுக்கணும். இந்த அதிகரணத்தினால இந்த விஷயம்தான் சொல்லப்படுறது. இந்திரியங்களோட கூடின மனசானது நேர தேஜஸ்ல சேர்றதா அல்லது இதுல சேர்றதா, ஜீவனோட சேர்ந்து அந்த இதுல தேஜஸ்ல சேர்றதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பூர்வபக்ஷி நேர தேஜஸோடு சேர்ந்துடுறது, பிராண தேஜஸின்னு தான் இருக்குன்னு அவன் சொன்னான். அந்த மாதிரி கிடையாது, இவனோட தான் இவனோட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம்தான் அந்த தேஜஸ்ல சேர்றது அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இப்போ இந்த தீபஸ்ரீ சூக்தியை சேவிக்கலாம். சோத்யக்ஷே தது உபகமாதிப்யஹ சஸ் பிராணஹ, அந்த பிராணனானவன் பிராணனானது இந்திரியங்களோட கூடின பிராணன் அர்த்தம். சகன்னாக்க சக அப்படின்றதுக்கு இந்த சக தத்து இத மாதிரி சர்வநாம சப்தம் பேர் இவையெல்லாம் வந்ததுனாக்க அது பிரசித்தமான அர்த்தத்தை சொல்றதுன்னு அர்த்தம். என்ன பிரசித்தமான அர்த்தம்? இந்த மாதிரி இந்திரியங்களோட சேர்ந்த மனசுன்னு போன அதிகாரத்துல சொல்லணும். தன் மனஹா தத்து மனஹா அப்படின்னு மனஹான்றது நபும்சலிங்கம், அதனால தன் மனஹா அப்படின்னு சொன்னோம். இங்க வந்து சக அப்படின்னு இருக்கு, ஏன்னா பிராணஹா அப்படின்றது புள்ளிங்கம், அதனால அந்த பிராணன்னாக்க இந்திரியங்கள் மனசு அவைகளோடு சேர்ந்த பிராணனானது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த பிராணனானது இந்த பிராணஹா கிம் தேஜஸ்ஸு செய்யுஜதே, தேஜஸ் தேஜோ மகாபூதம் இருக்கே அதுல சேர்றதா புத ஜீவே இது சந்தேக, ஜீவனிடத்திலேயான் சந்தேகம். பிராண தேஜஸ்ஸு இது வசனாது, அங்க வாக்கியம் என்ன பிராண தேஜஸின்றது கிரமம் சொல்லச்ச, அதனால தேஜஸ்யே வேதி பூர்வபக்ஷ, தேஜஸ்ல தான் சேர்றது அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன? உத்கிராந்த பிராணசிய ஜீவ உபகமாதி ஸ்ருதேகே, உத்கிராந்தம் இந்த உடம்புல இருந்து இவன் கிளம்புறான் பாருங்க, ஜீவன் கிளம்புற சமயத்துல பிராணசிய பிராணனுக்கு ஜீவ உபகமாதி சொல்றது, ஜீவன் பக்கத்திலேயே போயிட்டு இருக்கிறது, ஜீவனோட சேர்ந்தே போறதுன்னு சொல்லி சொல்றது. அதனால பிராணக பிராணனானது இந்திரியங்களோட சேர்ந்த பிராணனானது கரண அத்தியக்ஷே ஜீவே சயுஜதே, அத்தியக்ஷேன் இருக்கு, அதுக்கு கரண அத்தியக்ஷே இந்திரியங்கள் உபகரணங்கள் இவைகளுக்கு அத்தியக்ஷனா இருக்கக்கூடிய ஜீவனிடத்துல சயுஜதே சேருகின்ற சேர்கிறது. ஏதல விரோதாய
இந்த ரெண்டு சுதியும் நமக்கு விரோதம் கிடையாது, ரெண்டு சுதியும் சமன்மயப்படுத்தணும். அதனால ஏதது அவிரோதாய ஜீவே சம்யுஜ்ய பஷாத்து தேஜஸ் சம்யோகம். முதல்ல ஜீவனிடத்துல சேர்ந்துடுறது, இவைகள்லாம் இந்திரியங்கள் பிராணன் எல்லாம் ஜீவனிடத்துல சேர்ந்துடுறது. சேர்ந்துட்டு பஷாத்து பிறகு தேஜஸ் சயோகம், மகாபூதங்களோட சேர்க்கை, அதுல சேர்றது. இதை அது பிராணஸ்தேஜசி இது வததி. இந்த பிராணஸ்தேஜசின்ற வாக்கியமானது அதை கூறுகிறது. என சுருயந்தோஹி சுருயந்தேஹி பிராணஸ்ய ஜீவ உபகமாதையா ஓதப்படுகின்றன. எங்க ஜீவனுடைய ஜீவனை சேர்ந்து பிராணம் எல்லாம் இருக்குது அப்படின்லாம் ஓதப்படுகிறது. எங்க ஏவமேவம் இமம் ஏவமேவ இமம் ஆத்மானம் அந்த காலே முடியற சமயத்துல இவனுடைய மரணம் வருது, அந்த சமயத்துல சர்வே பிராணாக அபிசமாயந்தி ஏற்கனவே பார்த்தோம். சமுத்கிராமந்தம் பிராணோ அனுஸ்கிராமதி, அந்த பிராணனானது இவன் கிளம்பச்ச தொடர்ந்து போறது, தொடர்ந்து கிளம்புறது. கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி, எது பிரதிஷ்டிதமா இருக்கச்ச நானும் பிரதிஷ்டிதமா இருப்பேன் அப்படின்னு அது கேட்கறது. அதனால இங்க வாக்கியங்கள்லாம் என்ன அர்த்தத்தை சொல்றது அப்படின்னா, ஜீவன் அந்த ஜீவனை இவைகள்லாம் சேர்ந்துடுறது, அந்த ஜீவன் கிளம்பச்ச இவைகளோட சேர்ந்துதான் கிளம்புறான், இவைகள் இல்லாம கிளம்புறது இல்லை. அந்த ஸ்ருதிக்கு வைரத்தியம் வந்துடும், அது அர்த்தமா போடுமே அப்பிரமாணமா போயிடும். அதனால எல்லா ஸ்ருதிகளும் நமக்கு பிரமாணமா இருக்கு. பிரமாணமா இருக்கிறதுனால இது அந்த உதாரணம் சொன்ன பாருங்க, யமுனை கங்கையோட சேர்ந்து சமுத்திரத்தை அடைகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இந்திரியங்களோட கூடின பிராணன் ஜீவனை சேர்றது, அந்த ஜீவன் தேஜஸ் முதலான மகாபூதங்களோட சேர்றது அப்படின்னா இதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஆக இதுவரையும் மூணு அதிகரணங்கள் சொல்றோம், அந்த மூணு அதிகரணங்கள்னால இந்திரியங்கள் மனதுடன் சேர்கின்றன, மனதானது இந்திரியங்களோட சேர்ந்து பிராணனை சேர்றது, அந்த பிராணனானது ஜீவனிடத்தில் சேர்கிறது. அதனால இப்ப எத்தனை தத்துவங்கள் பார்த்துக்கோங்க, பிராண தத்துவம், அந்த மாதிரி மனத்தத்துவம், அது மாதிரி பத்து இந்திரியங்கள், ஆக பன்னெண்டு விஷயங்கள், இவைகள் அத்தனையும் இந்த ஜீவனோட சேர்ந்துதான் கிளம்புறது. அதோட சேர்ந்து தேஜஸ்ல போய் சேர்றது, அப்புறம் தேஜஸ்ல இருந்து கிளம்புறது அப்படின்னு சொல்ல போறோம் அடுத்த அதிகரணத்துல. அதனால அத்தியக்ஷ அதிகரணம் இன்னைக்கு இந்த ரெண்டு அதிகரணத்துமே எழுதிருங்கோ, மனோ அதிகரணம் அத்தியக்ஷ அதிகரணம் போட்டுள்ளோம். அர்த்தம் குரு பரம்பராயே நம்ம